மாஸ்டர் படத்தோட மிகப்பெரிய வெற்றிக்கு அப்புறம் லோகேஷ் கனகராஜ் இயக்கி முடிச்சிருக்க திரைப்படம் தான் விக்ரம். கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, பகத் பாசில் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருக்க இந்த திரைப்படத்தை ராஜ்கமல் நிறுவனம் மற்றும் டர்மரிக் மீடியா நிறுவனம் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க. படமும் ஜூன் 3ஆம் தேதி உலகம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆக இருக்கு. 3 பெரிய ஹீரோக்கள் சேர்ந்து நடிச்சிருக்கிறதால ரசிகர்கள் மத்தியில் இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பும் இருக்கு. இதற்கிடையில் படத்தை தமிழ்நாட்டு திரையரங்குகளில் வெளியிடுற உரிமையை உதயநிதி ஸ்டாலினோட ரெட் ஜெயண்ட் மூவிஸ் நிறுவனம் கைப்பற்றி இருக்காங்க. படத்தோட ப்ரொமோஷன் பணிகளையும் சூடு பிடிக்க வச்சிருக்காங்க. அதன் ஒரு பகுதியாக விக்ரம் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ஈரோட்டில் ரயில் பெட்டியில் ஒட்டி விளம்பரப்படுத்தி இருக்காங்க. அந்த வீடியோ தான் இப்போ இணையதளத்தில் செம வைரலாக போய்கிட்டு இருக்கு. லோகேஷ் கனகராஜ் மேலே பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் ஆகட்டும் கைதி ஆகட்டும் ரெண்டுமே வேறு லெவலில் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சது. அதுக்கப்புறமா அவர் இயக்குற திரைப்படம் தான் விக்ரம். அதனால் இந்த படத்து மேலேயும் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது ரசிகர்கள் மத்தியில். அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.